எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் வாழ்விலே ஒருமுறை அனுபவ கட்டுரைகள். வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். அவதாரம். கடவுள் நம்பிக்கை உண்டா என்ற கேள்வி என்னிடம் அடிக்கடி கேட்கப்படுகிறது. தெரியவில்லையே என்று பதில்தான் மிக வசதியானது என்று அனுபவத்தால் உணர்ந்திருக்கிறேன். அதுவே மிக பொருத்தமான பதிலும் கூட. சின்ன வயது நினைவுகள் சில வருகின்றன. என் ஊரின் பயங்கர ரவுடியான தேவ ஆசிர்வாதத்தை நொண்டியான கோலநப்பு வீழ்ச்சிய போது எனக்கு 16 வயது. உடல் வலிமையே மனித பிறப்பின் அதிகபட்ச சாதனை என்று எண்ணிக்கொண்டிருந்த காலம். கதை கேட்கும்போது அவன் ரொம்ப கெட்டவன் என்று ஒரு வரி வந்தால் அக்கதாபாத்திரம் மீது உடனே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுவிடும். கதைகளின் இன்றியமையாத விதியின்படி அவன் தோற்கடிக்கப்படும் போது துக்கம் நிரம்பிய ஒரு நிறைவுணர்வும் ஏற்படும். ஒரே ஒரு காலத்தில் ஒரே ஒரு ஊரிலே என்று தொடங்கும் அந்த பழைய காலம்தான் எத்தனை பொற்காலம். அப்போது ராட்சதர்கள் அசுரர்கள் இடைவெளியின்றி பிறந்து மானுட குலத்தை கதைகளால் செழிப்புறச் செய்தார்கள். தர்மம் வெல்லும் என்பதை கடவுள்கள் நிரூபித்தியாக வேண்டியிருந்தது. அது பூமியின் இளமை பருவம் போலும். இளமை காலத்தில்தான் கதைகள் அதிகம். ஏனெனில் அப்போது நிதர்சனம் கூட கதையாக மாறியபடியே இருந்தது. ஆசிரான் எங்களூர் ராட்சசன். 6 அடிக்கு மேல் உயரம். பெரிய மீசை. பொன்னுமுத்தன் பெருவட்டரின் மூத்த மகன். ஆகவே அடிதடி தவிர வேறு வேலை இல்லை. பொதுவாக எங்களூரின் அத்தனை பேருமே உறுதியான உடல் கொண்டவர்கள்தான். அதிபலசாலிகள் பலர் உண்டு. உடல் வலிமை மூலமே பெரும்பாலான நியாயங்கள் நிறுவப்பட்டும் வந்தன. அடிதடி இல்லாத நாள் ஒன்று இருண்டு அடங்கியதே இல்லை. ஆனாலும் ஆசிரானை பார்த்து அத்தனை பேருமே பயப்பட்டார்கள். அவனை நேருக்கு நேர் எதிர்கொள்ள தயங்கி பெரும்பாலோர் வழிவிட்டு தள்ளி ஒதுங்கி போய்விடுவார்கள். சிலர் மட்டும் ஒரு போலி நட்பு மரியாதையுடன், ஆங் என்ன பெருவெட்டரே இந்த வழி, பின்ன என்னவாக்கும் காரியங்க, ஒரு அவசரமாக்கும், வரட்டா என்று நழுவிச் செல்வார்கள். ஆசிரான் கனத்த நீண்ட கைகளை வீசி கால்களை அழுத்த மிதித்து தொடைக்கு மேல் ஏற்றி கட்டப்பட்ட சாய வேட்டியுடன் சங்கிலி இல்லாத யானை போல நடந்து போவதை பெண்கள் ஜன்னல்கள் வெளியாக எட்டி பார்த்து, போறான் பஞ்சபாவி, இவனுக்கு ஒன்றும் வரலையே, என்னக்க மாதாவே என்று சபிப்பார்கள். சுக்கு தானப்பன் சொன்னார், அது பெண்களின் நடிப்பு என்று. கைக்கும் காலுக்கும் நீளமும் உறுப்பும் உண்டெங்கில் பெண்ணா பிறந்தவளுக்கு எட்டி பார்க்காம இருக்க மாட்டாவுல. ஏழே ஒருத்தியெங்கிலும் அவன் போனா பார்க்காம இருக்கேத நீ கட்டுண்டுண்டா. சாபமும் வலிச்சு காட்டுறதுக்கும் ஒரு கலையில்ல. படைச்ச தெய்வம் பிரம்மாவை ஏமாத்தி போடுவாளுக பார்த்துக்கோ. இப்போது யோசிக்கும் போது ஆசிரானின் வல்லமைக்கான காரணங்களை என்னால் வகுக்க முடிகிறது. அவன் சில வருடங்கள் அடிமுறை பயிற்சி எடுத்தவன். அத்துடன் அடிதடிகளில் பலமுறை ஈடுபட்டு அனுபவமுடையவன். அவ்வளவுதான். சாதாரணமாகவே வன்முறைக்கு பழகி போனவர்களின் கண்களில் ஒரு வகையான ஒளி உண்டு. அவர்கள் பார்வை சாதாரண மனிதர்களை சற்று கூச வைக்கும். ஒழுக்கம் தவறிய பெண்களின் கண்களில் கூட அந்த முள் உண்டு. ஒரு பதற்றமான சூழ்நிலை வரும்போது சாதாரண மனிதர்களின் முக்கிய பிரச்சனையே உடல் மீது மனத்தின் கட்டுப்பாடு போய்விடுவதுதான். கால்கள் நடுநடுங்குகின்றன. மனம் எதையே கவனிக்காது ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்காக பறக்கிறது. எல்லாவற்றையும் விட மேலாக கற்பனை தாறுமாறாக வளர்ந்து பல வழிகளில் பெருகி மனத்தின் உரிமையை முற்றிலும் அளித்து விடுகிறது. மேலும் ஒன்று உண்டு. நாம் எப்போதுமே நடக்கும் பாவனையில்தான் நிற்கிறோம். ஆகவே வளைந்தோ குலைந்தோ நான் பெரும்பாலோர்தான் நிற்கிறார்கள். காற்றின் மீது சாய்ந்து நிற்பது போலோ அடிதடியின் போது உறுதியாக நிற்பது அவசியம். இராணுவம் கூட்டமாக நடக்கும் போது லெஃப்ட் ரைட் எப்படி அவசியமோ அதே போல. ஆகவேதான் அடிமுறை ஆசான்கள் முதலில் கற்றுத்தருவதே எப்படி திடமாக நிற்பது என்பதைத்தான். மனதை அலைபாயாமல் பதற்றமில்லாமல் வைத்து கொண்டால் பிறகு அதிகமாக ஒன்றும் தேவையில்லை. என் அப்பாவின் தோழரான வர்மா ஆசான் பொண்ணு நாடார் எனக்கு சிலவற்றை சொல்லியிருக்கிறார். கால் உரைச்ச நிற்கணும் பிள்ளை, கால் உரைச்சா மனசுரட்சி என்னாக்கும், கதை கேட்டுதா என்பார். அவர் சொன்ன 2 உத்திகள். ஒன்று, கண்களை அலைபாய விடக்கூடாது. என்னென்ன கவனிக்க வேண்டுமோ அவற்றை ஒரு கணத்தில் கவனித்து விட்டு பிறகு பார்வையை அர்த்தமற்ற வெறிப்பாக மாற்றி எதிராளியின் உடலில் சம்பந்தமற்ற பகுதி ஒன்றில் நிலைகுத்தி நிற்கச் செய்வது நல்லது. எதிரியை குழப்ப அதற்கு மேல் ஏதும் தேவையில்லை. நம் கண்களை அனிச்சியாக அவன் கவனிக்கிறான். நாம் செய்யப்போவதென்ன என்று அதன் மூலமே அவன் ஊகிக்கிறான். இன்னொன்று, ஒருபோதும் கைகளை சுழற்சி அடிக்காமல் இருப்பது. கையின் விசையை அது குறைத்துவிடும். கூர்மையாக நேராக குத்த வேண்டும். 8 மாதம் நான் அடிமுறை கற்றதுண்டு. பிறகு கட்டாரி வீசவும் சிலம்பு சுழற்றவும் கற்றேன். வேறு வேறு கலைகள் ஆயுதத்தை பிரஜையில்லாமல் கை போல சகஜமாக ஆக்கவை கற்றுத்தருகின்றன. கைமெய்ஞானம் என்பார் ஆசான்.
மூன்றும் ஒன்றாக செயல்படும் போதுதான் கலை முழுமையடைகிறது. என் மனம் உடலுடன் இசைவு கொள்ளவே இல்லை. கோலநப்பு பயந்தாங்கொல்லி பலவீனன் ஒரு கால் பிரம்பு போல குலைய கோணலாக ஆடி நாடி நடப்பான். கோவிலில் பூ கட்டுகிற வேலை, வீடுகளில் தேங்காய் உடைப்பது, துருவித் தருவது, முருங்கைக்கீரை ஆய்வது போன்ற வேலைகள் செய்வான். அப்போவின் தலை மாங்காய் வடிவில் அவன் உடலுக்கு மிகப்பெரிதாக இருக்கும். அவன் அக்கா சிநேகப்பிரபா உள்ளூர் நிலவரத்துக்கு அழகி. இரத்த சோகையை கூட எங்கள் ஊரில் நல்ல நிறம் என்று ரசிப்பார்கள். பொதுவாக உயர்சாதி பெண்களை சீண்டாத ஆசிரான் அவளை சீண்டியது அவள் ஏழை என்பதனால் இருக்கலாம். முந்திரிப்பருப்பு தொழிற்சாலைக்கு அவள் போகும்போது, சாலையில் எறும்புக்காடு மூன்று முக்கு ரோட்டில் அவளை ஆசிரான் மடக்கும்போது, நான் புகையிலை வாங்க நேசனின் பெட்டிக்கடை முன் நின்றிருந்தேன். அருகே கண்ணன் பார்பர் ஷாப்பில் சிலர் உண்டு. ஒச்சு சண்முகம், பரமன், ஸ்தானி விலாஸ் போன்ற ஆசிரானின் அணுக்கத் தொண்டர்கள். கிழங்கு வியாபாரம் செய்யும் பெண்கள் சிலர் மளிகைக்கடை வாசலில் நின்றிருந்தார்கள். வேறு எங்கோ போவது போல நடந்த ஆசிரான் சட்டென்று பிரபாவின் பின்பக்கத்தை பற்றி ஒரு அமுக்கு அமுக்கினான். அவள் ஜீ என்று திரும்பியபடி அப்படியே அள்ளிப்பிடித்து மார்பை அள்ளி கசக்கினான். ஏதோ மல்யுத்தம் போல சில கணங்கள். அப்படியே அவளை போட்டுவிட்டு வேட்டியை திரைத்து பின் தொடையைச் செறிந்தபடி நேராக நாயரின் மணிகண்ட விலாசம் ஹோட்டல் அண்ட் டீ ஷாப் நோக்கி நடந்தான். ஆசிரான் ஆதரவற்ற பல பெண்களை கெடுத்ததுண்டு என்பார்கள். ஒருமுறை சேரியில் எல்லாருமாக சேர்ந்து அவனை கல்லெறிந்து துரத்தியிருக்கிறார்கள். ஆனால் நடுச்சாலையில் அப்படி நடப்பது ஊரில் கேள்விப்பட்டிருக்காத விஷயம். எல்லோருமே சற்று விக்கித்து விட்டார்கள். அவள் கூட வந்த பெண்கள் அலறியபடி ஓடி விலக நின்று அர்த்தமின்றி ஐயோ இயேசுவே என்று கூவிக்கொண்டிருந்தார்கள். கடைவாசலில் நின்ற ஒரு கூடைக்காரி ஓடிப்போய் அவளை துள்ளி தூக்கி, நீ கம்பல போமா, இயேசுவே அவன் கை புழுக்காதா, நீ எந்திரடி குட்டி, பாவங்களுக்கும் கவுண்டு, நீ வீட்டுக்கு போ என்றாள். நான் அப்புவிடம் தகவல் சொல்ல ஓடினேன். ஆனால் விஷயம் கேள்விப்பட்டு அப்பு கோயிலிருந்தே ஆவேசத்துடன் கிளம்பிவிட்டான். அப்பு போவதைக் கண்டு கோயில் வட்டத்து பையன்கள் ஆர்வத்துடன் கும்பலாக பின்னால் வந்தார்கள். பாதிப்பேருக்கு சிரிப்பு. ராமன் பிள்ளை அண்ணா, டே ஜயா, ஓடிவா, அப்பு ஆசிரான கொல்ல போறான் என்றார். அப்பு கோணல் உடல் அலைபாய ஒற்றை காலை சுழற்றி சுழற்றி வைத்தபடி ஆவேசத்துடன் நடப்பதைக் காண ஆச்சரியமாகத்தான் இருந்தது. கம்பவுண்டர் பாக்கியமுத்து தாத்தா, பிள்ளை பெயாம வீட்டுக்கு போகணும், அவன் ஞானங்கட்ட மிருகமாக்கும் கேட்டுதா என்று அப்புவை அள்ளிப்பற்றி தடுத்தார். விடுங்க கம்பவுண்டரே, இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பார்த்துப்பட்டுதான் மறுகாரியம் என்று அப்பு திமிரினான். யார் தடுத்தாலும் அப்பு நிற்பதாக தெரியவில்லை. ஆசிரான் எறும்புக்காடு முச்சந்தியில் கடை திண்ணையில் கையில் எரியும் பீடியுடன் அமர்ந்திருந்தான். அருகே அவனது சீடப்பையன்கள். கண்ணன் பார்பர் ஷாப்பில் தாமு கையில் வைத்து பிளந்து நின்று விட்டதாக கத்திரிக்கோளுடன் எட்டி பார்த்து அப்பு வருவதை கவனித்து ஆசிரானுக்கு சொன்னான். அப்பு வந்து கொண்டிருக்கும் விஷயம் ஏற்கனவே அங்கு எட்டிவிட்டதென்று தெரிந்தது. சாயா கடையின் அலிகளில் சிரிப்புக்கு சமானமான ஓர் ஒளி நிரம்பிய முகங்கள் எட்டி பார்த்தன. அப்பு ஆக்ரோசமாக நடந்தபோது அவன் உடலில் கோணல் காரணமாக அது மிக விசித்திரமான அசைவுகளை உருவாக்கி அந்த வருகையை கோமாலையின் அரங்கப்பிரவேசம் போல ஆக்கியது. ஒள்ளிக்காலால் அவிழ்ந்த வேட்டியை அவன் ஏற்றி தொடை மீது வரிந்து கட்டிய போது உண்மையிலேயே சிலர் சிரித்து விட்டார்கள். அப்பு வந்தபடியே, எங்களை அந்த ஆசிரான் இன்னும் அவனை கொன்னிடுதான் மறுஜோலி என்று கீச்சுக்குரலில் ஆக்ரோசமாக கத்தினான். கோணலான உடல் துள்ள நான்கு பக்கமும் பார்த்தான். அந்த வேகம் கண்டு அதுவரை சிரித்தவர்கள் அமைதியாகிவிட்டார்கள். ஆசிரான் பிரஜை பூர்வமாக உருவாக்கிய அலுப்பை ஒவ்வொரு உறுப்பிலும் வெளிக்காட்டியபடி எழுந்து நின்று, பிள்ளை நேரு போவோம், பிறவ பேசலாம், பிள்ளை ராபர்ட்டு கூட்டிக்கிட்டு போல, நொண்டி பயல விருதே வேலைக்கு கொடுக்காம என்றான். ஆனால் அவன் முகத்தில் ஒரு தடுமாற்றம் வந்து விட்டதை அனுதினமும் மனக்கண்ணில் ஆசிரான் முகத்தை ஆயிரம் முறை காணும் என்னால் அறிய முடிந்தது. அப்புவின் துணிச்சல், ஆசிரான் அதற்கு முன் எதிர்கொண்டிருந்த சம்பவம், அஞ்சு நிலைகுலந்த விலக முயலும் எதிரிகளையே அவன் கண்டிருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் சட்டையில் ஒட்டிய பூச்சியை தட்டிவிடுவது போல அப்புவை அவன் வென்றாக வேண்டும். அப்பு, வெளியவாடா நாய, என்னக்கு உனக்கு அந்நியமாக்கும் என்று கூவினான். ஆனால் ஆசிரானை நோக்கி ஓடவில்லை. ஆசிரானின் உடலில் அவன் முன்னகரப்போவது போல ஓர் அசைவு ஏற்பட்டது. ஆனால் அவன் எதிர்பார்ப்பது போல அப்பவின் உடலில் பின்னகரும் அனிச்சை அசைவு ஏற்படவில்லை. அப்பு, இறங்கி வாடா நாய என்றான். கையை நீட்டி விரல் சுட்டி அழைத்தான். ஆசிரான் மீண்டும், பிளே நொண்டி, இது அடுக்கலையில கீரை உருவது வேலையில்லை, பேயாம ஓடல என்றபடி பீடியை துப்பினான். ஆனால் கண்களை சுருக்கி பார்த்தபடி அவனும் அங்கேயே தான் நின்றான். அப்பு மீண்டும் அறைகூவ ஆசிரான் ஓரிருமுறை பக்கங்களுக்கு திரும்பி துப்பினான். காலால் மண்ணை தேய்த்தான். பிழை பார்க்கறா, பயலுக்கு தலைக்கு சுகமில்லைன்னு தோணுது, கூட்டிக்கிட்டு போலை என்றான். வெயில் விரித்து கிடந்த முச்சந்தி புழுதி மீது ஐந்து நிமிடங்கள் இழுபட்டபடியே நீண்டு போயின. எப்போது வேண்டுமானாலும் மறந்து விடுவது போல. சட்டென்று அப்பு ஆசிரானிடம் அவனது தங்கையை பதிலுக்கு அனுப்பிச் சொல்லி அவள் மார்பகத்தை பற்றி ஆபாசமாக ஒரு வர்ணனையும் செய்தான்.
நிதானமிழந்த ஆசிரான் கெட்ட வார்த்தையை கூவியபடி தொண்டை பிடைக்க கையை ஓங்கி ஓடி வந்தான். அவனது வழக்கமான தந்திரம் ஒன்று ஒன்று. அவன் இடதுகைக்காரன், ஆனால் கோபத்துடன் வலதுகரத்தை ஓங்குவான். எதிராளி அக்கரத்தை நோக்கி தன் கவனத்தை பதறி திருப்பியதும் இடதுகரத்தால் ஓங்கி அடித்து விடுவான். எப்போதுமே முதலடி மிக உக்கிரமாக இருக்கும்படிதான் அடிப்பான். அநேகமாக கண்ணின் மீது அந்த அதிர்ச்சியிலிருந்து பொதுவாக எவரும் மீள்வது இல்லை. ஆனால் அப்புவிடம் அது நடக்கவில்லை. ஆசிரான் அவனை நோக்கி வந்தபோது அப்பு சற்றும் பின்னகரவில்லை. அது ஒருமுறை கூட ஆசிரான் சந்திக்காத சந்தர்ப்பம். குழம்பிப்போன அரைகணத்தில் அவன் வேகம் சற்று தடுக்கியது. பின்பு அதை திரட்டி அவன் அடித்தடி முன்போல தன்னிச்சையான வேகத்தையும் அனிச்சை செயல்பாடுகளுக்கே உரிய கச்சிதத்தையும் அடையவில்லை. அப்பு தன் ஒற்றை காலை உறுதியாக ஊன்றி மறுகாலை காற்றில் மிதப்பது போல வைத்து திடமாக நின்றான். ஆசிரான் அடித்ததும் அப்பு தலையை குனிந்து விலகிக்கொண்டான். அடியின் விசை காரணமாக ஆசிரான் தடுமாற அப்பு அந்த தருணத்தை பயன்படுத்தி ஓங்கி அவன் கன்னத்தில் அடித்து விட்டான். பிறகு இச்சந்தர்ப்பத்தை பல்லாயிரம் தடவை மனக்கண்ணில் ஓட்டி பார்த்திருப்பேன். இரண்டு விஷயம் என் தர்க்கத்தில் சிக்கியது. ஒன்று, ஆசிரான் அப்படி ஒரு பதிலடியே அப்படிப்பட்ட ஒரு பலவீனமிருந்து எதிர்பார்க்கவில்லை. இரண்டு, ஓராரிடமிருந்து சட்டென்று ஒரு பாராட்டுக்குரல் எழுந்தது. அது ஆசிரானை அனைத்து சமநிலையையும் இழக்கச் செய்தது. பாய்ந்து கண்மண் தெரியாமல் அடிக்க ஆரம்பித்தான். ஆனால் வழக்கத்துக்கு மாறான உடலமைப்புள்ள ஒருவனை மிக மிக கவனமாகவே தாக்க வேண்டும். அவனது உடலசிவுகள் நம் கணிப்புகளை ஏமாற்றும். பொதுவாக கிராமங்களில் சிறுவூனம் உடையவர்கள் பெரிய ரவுடிகளாக இருப்பதை காணலாம். கணிசமான ரவுடிகள் இடதுகையர்கள். ஆசிரான் அடித்த அடிகளில் பெரும்பாலானவை வீணாயின. கோபவெறியில் அவன் மேலும் மேலும் சமநிலையிலிருந்து குதித்து அலறி அடித்துக் கொண்டிருந்தான். கோபம் சீக்கிரமே பலத்தை, குறிப்பாக மூச்சு பலத்தை வற்றடித்துவிடும். ஆசிரான் தளர்ந்தவுடனே அந்த தளர்வை அவனே உணர்ந்தவனாக மேலும் வெறியேற்றிக் கொண்டான். அவனது சமநிலை முற்றாகப் போய்விட்டது என்பதற்கு ஆதாரம் அவன் ஒரே சமயம் கையும் காலாலும் தாக்க முயன்றது. அப்பு வெகு நேரம் அவனை எதிர்த்தடிக்கவே இல்லை. ஆசிரான் சில கணங்களுக்குள் அந்த வெறி பழகி அப்பு அடிக்கவே போவதில்லை என்பது போல்தான் அடிப்பதிலேயே கவனமாக இருந்தான். சட்டென்று ஒரு கணத்தில் அப்பு பயங்கர உருமலுடன் அடிக்க ஆரம்பித்தான். இங்கு அவனது ஊனமே உதவியது. அவனது அடிவரும் திசையை ஆசிரானால் ஊகிக்க இயலவில்லை. அப்புவின் அடிகள் பலமற்றவையானாலும் மனதின் வேகம் அதில் இருந்தது போலும். மேலும் அது அதிகமும் ஆசிரான் மனதில்தான் பட்டது என்று படுகிறது. அப்பு மீண்டும் மீண்டும் ஆசிரான் கண்களையே குறிவைத்து அடித்து கொண்டிருந்தான். அடிகள் சில கண்கள் மீதும் நாசியிலும் விழ மூக்கு செவ்வு உடைந்து ரத்தம் வந்தது. ஆவேசத்துடன் பாய்ந்த ஆசிரான் தடிக்கு கீழே விழுந்து விட்டான். அதன் பிறகுதான் ஆச்சரியம் நடந்தது. அப்பு தன் இடுப்பிலிருந்து கிழிந்த பழைய சட்டைக்குள் மறையும்படி சுற்றி கட்டியிருந்த கோயிலின் கோட்டை வாசல் கதவின் கனத்த இரும்புச் சங்கிலியுடன் பிணைக்கப்பட்ட பெரிய பூட்டை எடுத்தான். கூட்டமே பதறிவிட்டது. அப்பு வேண்டாம், குழப்பலியா போயிடும் என்று எருமை சிவதானு பிள்ளை கத்தினார். அக்குரல் ஆசிரானின் மீது ஒரு பெரிய அடி போல சாப வாக்கியம் போல விழுந்திருக்க வேண்டும். ஆசிரான் அப்படியே மந்திரத்தால் கட்டுப்படுத்தப்பட்டவனாக பூட்டுச் சங்கிலியை விரித்து பார்த்தபடி இளமையென்று கைவலிக்கு சரிந்து கிடந்தான். மந்தபுத்திகள் செய்வது போல வேண்டாம் என்று கையையும் தலையையும் அசைத்தான். முதலடி பட்டபோது எலும்பில்லது போய் மோதும் ஒளி அத்தனை துல்லியமாக அத்தனை பேருக்கும் கேட்டது. அத்தனை பேரின் முதுகெலும்பும் கூசின. பிறகு அலறல் வார்த்தைகளற்ற மிருக ஊளை போல அச்சமும் வலியும் மட்டுமே ஆன ஒளி. அதற்கு மனித மிருக அடையாளம் கூட இல்லை. அது உயிரின் ஒளி. ஒரு மாமிசமலைக்கு இம்மி கூட எதிர்ப்பு இல்லாமல் அடிவாங்கி துடிதுடிப்பதை நம்ப முடியாமல் பார்த்தோம். அப்பு நாய நாயே என்று ஒரே வசையை உக்கிரமான ஒரு மந்திரம் போல சொல்லியபடி அடித்து கொண்டிருந்தான். அவன் மனதில் அப்போது காலமில்லை என்று பட்டது. அந்த சீரான அடியசிவு மட்டுமே அவனாக அப்போது இருந்தான். சீரான தன்மை கொள்ளும் எச்சையிலும் கச்சிதத்தையும் அதனால் உச்சபட்ச வேகத்தையும் அடைந்து விடுகிறது. போட்டு அழகான வட்டங்களாக சுழன்று பச்சை மாமிசத்தை பீய்த்து சிதறடித்தது. எலும்பு மோதிய அதிர்ந்து மீண்டு வந்தது. முதல் கட்ட பதற்றத்திற்கு பிறகு அத்தனை பேருக்குள்ளும் இருந்த மிருகங்கள் அந்த வன்முறையை ரசிக்க ஆரம்பித்தன. காலமில்லை, ஓசைகளே இல்லை, இரத்தம் என்ற மிக ரகசியமான மனம், காம நினைவுகளை, ருசியுணர்வுகளை, இளமை பருவத்து துயர நினைவுகளை எழுப்பும் அதன் எரியும் வீச்சம். இரத்தம் செம்புழுதியில் தெரித்து சுருண்டு முத்துகள் போல உருள்வதைக் கண்டோம். மண்தான் எத்தனை ஆவலுடன் இரத்தத்தை வாங்கிக் கொள்கிறது. தாகம் மிக்க ஒரு காட்டேரி போல. மனித இரத்தம் மிக புனிதமானது என்று சொல்லப்படுவது இதனால்தான் போலும். உடலுக்கு உள்ளே சீறி ஓடுகையில் என்னென்ன எண்ணங்களாக வேகங்களாக உருமாறிக்கொண்டே இருக்கிறது. அது ஆகவேதான் கடவுள்களுக்கு இரத்தமின்றி சிறந்த பலி வேறு இருக்க முடியாதென்கிறார்கள். இரத்தமே மனிதர்களை அவர்கள் பாவனைகளிலிருந்து மீட்டு அசலான ஆதிநிலைக்கு கொண்டு போக முடியும். இன்னும் இன்னும் என்ற துடிப்புகள் அடங்கி இது இப்படியே எப்போதும் நீடிக்கும்
ஒரு காலமற்ற நிலை என மனம் உறைந்து விட்டபோது சட்டென்று அப்பு நிறுத்தி கொண்டான். இரத்தக்குளத்தில் ஆசிரானை போட்டுவிட்டு அருகேயே ஓடிய ஓடையில் சங்கிலி பூட்டை கழுவ ஆரம்பித்தான். கூட்டம் புதிய காற்றுப்பட்ட புதர்கூட்டம் போல் அசைவு கொண்டது. பெருமூச்சுகள் சீறின. ஓடை நீர் சிவந்து சுழித்துச் சென்றது. ஓடையோர புல்நுனைகளில் கொளுத்த இரத்த துளிகள் நின்றன. இரையை கொன்ற மிருகத்தின் வாயோர மயிர்கள் போல அப்பு பிரம்மை பிடித்தவன் போல வெகுநேரம் மிக மெதுவான அசைவுகளுடன் கழுவிக்கொண்டிருந்தான். அவனது மெலிந்த முதுகில் இரத்த துளிகள் வலிந்து உலர ஆரம்பித்தன. அப்பு அப்பு என்னலா இது என்று வேலுப்பிள்ளை போய் பிடித்து உலுக்கிய போது கனவிலிருந்து விழிப்பவன் போல அவன் விழித்து கொண்டான். வாயை திறந்தபடி தலை ஒரு பக்கமாக சரிந்து விடவிடக்க இரத்தப்பிண்டமாக கிடந்த ஆசிரானை பார்த்தான். விசித்திரமான கம்மிய குரலில், தெய்வமுன்னு ஓராளு உண்டு வேலுவண்ணே என்றான். பிறகு அடிவயிறு எக்கி ஒரு ஆழ்ந்த கேவல். 6 மாதம் படுக்கையில் கிடந்த ஆசிரான் பிழைத்து கொண்டான். ஆனால் தலையில் பட்ட அடி அவனது நரம்பு மண்டலத்தை சீரழித்து விட்டது. நிரந்தர நோயாளியாகி ஓர் ஆசை நாயகி வீட்டில் படுக்கையில் கிடந்து 2 வருடத்தில் இறந்தான். வழக்கு ஒன்றுமே ஆகவில்லை. கண்ணால் கண்ட சாட்சிகள் இல்லை. அப்பு பின்பு ஒரு பெட்டிக்கடை போட்டார். பொது விஷயங்களில் ஈடுபட்டு இடது கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிதீவிர தொண்டராகி பஞ்சாயத்து தேர்தலில் வென்று மெம்பர் அப்பு ஆனார். அன்று அத்தனை பேரும் சொன்னார்கள், அது தெய்வ அருள்தான் என்று. கோயிலில் பூமாலை பூமாலையாக கட்டி போட்ட புண்ணியம் அப்புவை கைவிடவில்லை என்று. தெய்வம் பாவங்களுக்கு கூடையாக்கும் ஏமானே, இப்ப திருடாதோம் ஆச்சா என்று இரும்பு கண்ணன் கேட்டார். இப்போது யோசிக்கிறேன், தெய்வம் என்றால் என்ன? எப்படி அது மண்ணில் வருகிறது? அப்புவின் ஒவ்வொரு திட்டமும் மிக நுணுக்கமானவை. கோயிலிலிருந்தே அவன் கொலை வஞ்சனம் கூறி கிளம்பியது ஒரு முக்கிய உத்தி. வழியில் ஆட்கள் சேரச் சேர அவன் வருவதற்குள் அச்செய்தி ஆசிரானை வந்தடைந்து விட்டிருக்கும். தன்னை கொல்ல ஒருவன் ஆவேசத்துடன் தேடி வருவது எந்த சூரனுக்கானாலும் ஆழத்தில் ஒரு பதற்றத்தையே ஏற்படுத்திவிடும். கூட்டம் பின்தொடர ஆவேசத்துடன் வரும் அப்பு ஆரம்பத்திலேயே ஆசிரானை அஞ்ச வைத்து விட்டான் என்பது அவனது அப்போடைய முகபாவனைகளை பிறகு மீட்டு பார்த்தபோது எனக்கு தெளிவாகியது. ஆகவே தான் அவன் அந்த உதாசீன பாவனையை மிகையாக கை கொண்டான். அப்பு பாய்ந்து ஆசிரானை அடித்திருந்தான் என்றால் ஆசிரானுக்கு 1 அடியே போதும் அவனை வீழ்த்த. ஆனால் அவன் ஆசிரானை பாய்ந்து வரச் செய்தான். நிற்பவனின் கால்கள் ஓடிபருபவனின் கால்களை விட திடமாக ஊன்றியவை. தாக்க வருபவனை தெளிவாக பார்க்கவும் அவனுக்கு வாய்ப்பு அதிகம். தன் ஊனத்தை அப்பு நுட்பமாக பயன்படுத்தி கொண்டது மட்டுமல்ல, ஒரே இடத்தில் மீண்டும் மீண்டும் அடித்தது கூட பெரிய தந்திரம்தான். ஆனால் ஆயுதம் கொண்டு வந்திருப்பதை கடைசி வரை மறைத்து விட்டதுதான் உச்சகட்ட தந்திரம். அவன் ஆயுதம் கொண்டு வந்திருப்பதை அறிந்தால் ஆசிரான் அத்தனை உதாசீனமாக இருந்திருக்க மாட்டான். அவன் விழுந்த பிறகு அதை அப்பு சட்டென்று நாடகத்தன்மையுடன் எடுத்ததை கண்டதனால்தான் ஆசிரான் அப்படி புத்தி உறைந்து போனான். கோயிலுக்கு வரும் ஆசானிடம் அப்பு எப்போதுமே அடிமுறைகள் பழைய அடிக்கதைகள் பற்றி பேசிக்கொண்டிருப்பான் என்பதை நான் நினைவுகூர்ந்தேன். அதை நொண்டியின் கையிலாகாமையின் வெளிப்பாடாகவே கண்டிருக்கிறேன். அந்த நுட்பங்கள் அவன் எப்போதோ எப்படியோ உள்வாங்கிக் கொண்டவை. அவை துளி துளியாக தேங்கிய அந்த அகவாளம்தான் தெய்வமா? அல்லது அப்பு தன் உயிரில் துச்சமென ஆக்கும் அளவுக்கு பொங்கிய அந்த அறச்சீற்றம்தான் தெய்வமா? அல்லது அந்த மோதலின் கணத்தில் அங்கிருந்த அத்தனை பேருமே அப்புவின் தரப்பினராக ஆன அடிப்படையான நியாய உணர்வுதான் தெய்வமா? தாவீதே அறியாமல் அவன் கவனில் குடிவந்த வல்லமைதான் கடவுளா? தெரியவில்லை. அதையெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தத்தையே அப்பு தெய்வம் என்றான் போலும். ஒன்று சொல்லலாம், தெய்வமென்றால் பூமியின் எளிய இயங்கு விதிகளுக்கு அப்பால் தன் மகத்தான நியதியுடன் மறைந்திருக்கும் ஒன்று. உச்சகணங்களில் மட்டும் நிலத்தடி நீரூற்று போல சீறி வெளிப்படுவது. அது வெளிப்படும் கணங்களே சரித்திரத்தில் நீடித்து நிற்கின்றன, கலைகளால் சித்தரிக்கப்படுகின்றன. கலைகளின் அடிப்படையே அந்த தருணம்தான். அதை வர்ணிக்கலாம், குறிப்புணர்த்தலாம். அதற்கு 1000 உத்திகள் உள்ளன. அந்த ஊற்று கிளம்புவதை வாசக அனுபவமாக்குவது எப்படி என்ற சவாலுக்கு விடையாகவே கலையும் இலக்கியமும் உருவாகின்றன. ஆம், எல்லா கலையும் அப்பு சொன்ன வரியே மீண்டும் மீண்டும் சொல்கின்றன, தெய்வம் உண்டு. வாழ்விலே ஒரு முறை தொடரும்.